சென்னையில் முக்கிய பகுதியில் உள்ள நகை கடையில் சுமார் 150 கிராம் தங்கத்தை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை வண்டாரப்பேட்டையில் தருண்குமார் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இதனிடையே நண்பகல் வேளையில் இரண்டு பெண்கள் நகை வாங்குவதாக கூறி கடைக்குள் நுழைந்து பல்வேறு நகைகளை எடுத்து காட்ட கூறியுள்ளனர். பின்னர் அந்த பெண்கள் கேட்ட நகையை காட்டியபோது சிறிது நேரத்திற்கு பிறகு தமக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி கடையிலிருந்து வெளியே சென்று விட்டனர். இதையடுத்து நகையை கடை உரிமையாளரின் தந்தை மிசிறிலால் என்பவர் சரிபார்த்தபோது 150 கிராம் நகை இருந்த பாக்ஸ் மாயமானது தெரிய வந்தது. அதன் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கடை உரிமையாளர் தருண்குமார் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு நகைகளை திருடிய இரண்டு பெண்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். ரெண்டு லேடி வந்தாங்க, நகை கேட்டாங்க, கம்மல் ஜிமிக்க வேணும்னு சொல்லிட்டு காமிச்சினே இருந்தேன். அங்கே பக்கத்தில் வந்து ட்ரால நகை டப்பா இருந்தது, அதை காட்டுறதுக்காட்டி அந்த நகை டப்பாவை தேடி எடுத்து போயிட்டேன். குறைஞ்சது ஒரு 100 கிராம் மேலே தான் இருந்தது. 102 கிராமும் இருக்கலாம், 150 கிராம் இருக்கலாம், 160 கிராம் கூட இருக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டாங்க பொம்பளை. அப்புறம் உடனே போன உடனே டப்பாவை பார்த்தேன், டப்பாவை காணும். உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி வரவழைச்சு எல்லாம் வந்துட்டு போனாங்க. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.